இன்னைக்கு பண்ண போறேன்னு தெரிஞ்சா அதுல த்ரில்லே இல்ல. இப்ப கண்ண தெரியுது பாரு பயம். நான் என்ன பண்ண போறேன்னு அதுதான் எனக்கு த்ரில். என்ன சொன்னது செய்டா செல்லம். Good girl. இந்த சாரி தானே சைட்ட அடிக்கிறாங்க. மகாலட்சுமி வந்திருக்கியா? இந்த மஞ்ச செல்லல நீ ரொம்ப அழகா இருக்கிய. கோயில் ஐயர் வரைக்கும் உன்னை சைட் அடிக்கிறான். நீ இனிமே சேலையே கட்டக்கூடாது. மொத்த பாடி பேக் பண்ற மாதிரி நீ சுடிதார் தான் போடணும். அப்பதான் அளவுக்கு மீறி வெளியில எதுவுமே தெரியாது. லலிக்குட்டி உன்னைய நான் மட்டும்தான் ரசிக்கணும். புரிஞ்சுதா? சுடிதார் மட்டுமே போடுறேன். கோயில்ல ஒரு புறம்போக்கு உன் கைய தொட்டானே, ஏதா ஃபீலிங் வந்ததா? இல்லங்க இல்ல. இப்போ செல்லம் புருஷன் தொடும் போது மட்டும்தான் ஃபீலிங்ஸ் வரணும். போய் எனக்கு ஒரு நல்ல காஃபி எடுத்துக்கோ. சுடிதார் போட்டு போறீங்க? ஏன், இந்த வீட்டுல நான் மட்டும்தானே இருக்கேன். இந்த டூ பீஸே போதும். போ ஓடி. Coming, coming. ரெண்டு சைடுல நீங்கடா சத்த போடுறீங்க, மாட்டிக்கிருவோம்டா. அப்பல நாலு நாளா வாட்டிருக்கேன்னு வச்ச இடத்துல இருக்கு. வீட்டுக்காரன் உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானான்னு தெரியல. அவன் வாரதுக்குள்ள நம்ம போய் என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு ராத்திரி இது நம்ம வீடு. ஓபன் தி டோர். நோ நோ, நீ துறக்குறதுக்குள்ள வீட்டுக்காரன் வந்துட போறான்டா. நினைச்சது எல்லா ஆம்பளை நைட்டியா அவங்க எடுத்து போட்டு போயிட்டாங்க. கடைசியில பொம்பளை போடுற நைட்டி தான் எனக்கு கிடைச்சிச்சு. இது அசினு போட்டதோ இல்ல நமிதா போட்டதோ? அலாதீன் அற்புத விளக்குல நம்ம ரஜினியன் போட்ட ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. கொஞ்சம் ஸ்பிரைய அடிப்போம், நாத்த நாருது. ஒருவேளை கொசு மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயா இருக்குமோ? இன்று எங்களுக்கு நல்ல உணவை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. சாப்பிடுறா சுகாதாரம் சொன்னியரா?
பூனை கழுவிட்டு எவனாலும் சாப்பிடலாம், என் கையை கழுவிட்டு எவனும் சாப்பிட முடியுமா? நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தற்சமயம் பிஸியாக உள்ளதால் தயவு செய்து மீண்டும் முயற்சி செய்யவும். நன்றி, வணக்கம். உனக்கு கூட மூளை இருக்கடா. யாரோ சாவி போட்டு கதவை திறக்கிற மாதிரியா இருக்குடா. யாரு இவனுங்க பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள எப்படி போனானுங்க? டேய் எந்திரு, டேய் போச்சு போல இருக்குடா. வேற வேற நாளைக்கு கண்ண மீட் பண்ணுவோம். குரட்டு சத்தம் கேக்குது, யாரும் அவன் சேர்ல தூக்கிட்டு இருக்குது. சிக்கன், மட்டன், முட்டை, சாத்துக்குடி. ஆனா பாவிகளா, பத்து நாளைக்கு பிரிட்ஜ வச்சதெல்லாம் கொட்டி தீர்த்துக்கிறடா. நாளைக்கு பாக்ஸிங் ட்ரைனிங் போகும்போது நான் எதனா தின்னுட்டு போவேன். டேய் யாரா நீ? டேய் பாக்ஸர் வீட்டுக்குள்ளே பூந்து திருடி திருட்டீங்களே உன்னே. ஐஸ்வர்யாராய் நான் இப்ப வந்து பாக்ஸர் தீவினத்தை திருட்டியேன். நான் 2,00,000 ரூபா தேத்திட்டேன், நீ எவ்வளோ வச்சிருக்க? என்கிட்ட 1,50,000 தான் இருக்கு. என் மருமகிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டு அவன் கொடுக்கறதா இல்லை. என்கிட்ட 1,40,000 தான் இருக்கு. எனக்கு ஒருத்த 35,000 ரூபா பணம் கொடுக்கணும். அவன் ரொம்ப நாளாக என்னை ஏமாத்திட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு ஃபோனை போட்டு வண்டை வண்டியா கெட்ட வார்த்தை திட்டுறதுல அவன் பணத்தை கக்கறான். ஏய் முதல்ல அதை செய். இந்த ஆப்ரேஷன் நல்லபடியா நடக்கும்ல? அதெல்லாம் சூப்பரா நடக்கும். நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. இது பாரு, நாளைக்கு காலையில நாம 6,00,000 ரூபா பணத்தை பேங்க்ல கட்டுறோம். ஓவர். சாரி மேடம், உங்க ஆதார் நம்பர் பான் நம்பரோட அட்டாச் பண்ணிருக்கீங்கல்ல. போயிருக்கா? ஐயோ போலீஸ் எல்லாம் வேண்டாம், லேட் ஆகும். பேங்க் தான் பொறுப்பு, அவங்க தான் பணத்தை கொடுக்கணும். வந்தவங்க எல்லாரும் முகம் மூடி போட்டுட்டு இருந்தாங்களே, யார் என்னன்னு எப்படி தெரியும்? போலீஸ் சீக்கிரம் கண்டுபிடிச்சறேன்னு சொல்லிருக்காங்க. எங்க பணம் எப்ப சார் கிடைக்கும்? நீ கொஞ்சம் இருமா, அவங்ககிட்ட பேசுறேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா, கொள்ள போன பணத்துக்கு பேங்க் தான் பொறுப்பு. பணத்தை கொடுத்து என்ட்ரி போட்டிருக்கீங்க இல்ல, கவுண்டர் ஃபைல் வாங்கி வச்சிருக்கீங்க இல்ல. என்னது சார், பணத்தை டேபிள் மேல வச்சோம், அதுக்கான ரெசிப்ட் நாங்க வாங்கல. டேபிள்ல வச்சீங்களா? அப்ப டெபாசிட்டே பண்ணலையா நீங்க? டேபிள் மேல வச்ச பணத்துக்கெல்லாம் பேங்க் எப்படி பொறுப்பேத்துக்க முடியும் சார்? சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நாங்க என்ன எங்க வீட்டு டேபிள்ல பணத்தை வச்சோம், உங்க பேங்க் டேபிள் மேல தானே சார் பணத்தை வச்சோம்.
திருடர்கள் ஜாக்கிரதைன்னு கொட்டை எழுத்துல எதுக்கு போர்டு எழுதி வச்சிருக்கோம்? உங்க பணத்தை நீங்க தான் பாத்துக்கணும். யாரோ பிம்பாக்கெட் அடிக்கிறாங்க, பணத்தை திருடிட்டு போறாங்கன்னா அதுக்கெல்லாம் பேங்க் பொறுப்பு எடுக்க முடியுமா? எங்க பேங்க்ல நீங்க பணத்தை டெபாசிட் பண்ணாதான் நாங்க பொறுப்பு. எங்க டெபாசிட் பண்ண விட்டா? அந்த பொண்ணை கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு அரை மணி நேரம் சொல்லி விட்டுட்டு இருந்தா, சரியான நேரத்துல அவளை வேலை பண்ண விட்டு இருந்தா நாங்க டெபாசிட் பண்ணி பாருமா? அதெல்லாம் என் பர்சனல் மேட்டர். நான் யாருகிட்ட வேணா எவ்வளவு நேரம் வேணா சொல்லி விடுவேன். அதெல்லாம் இவங்க கேட்க கூடாது. சொல்லி நான் தான் நீ அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க. நீ என்ன அந்த பக்கம் பேசிட்டு இருக்க? நீ ஒழுங்கா வேலை பார்க்க விடாம நியாயம் பேசிட்டு இருக்க. நீ சும்மா இரு சார். பேத்தி ஆபரேஷனுக்காக எடுத்து வச்ச பணம் சார் 6 லட்சம் ரூபாய் சார். எங்களுக்கு மறுபடியும் சம்பாதிக்கவே முடியாது சார். எப்படியாவது திருப்பி கொடுத்துருங்க சார். சார் கொஞ்சம் தயவு பண்ணி பாரு, எங்க பணத்தை கொடுக்கலன்னா நீ இந்த இடத்து விட்டு திரும்ப திரும்ப அடியா சொல்லிருக்கேன். யாரு மேலடா கைய வைக்கிற? கொள்ளை அடிச்சவன புடிக்க முடியல எங்களுக்கு. கண்டிப்பா வருவார். ஹலோ, எங்கடி இருக்க? நான் சென்னைக்கே வந்துட்டேன். இப்ப சொல்லிட்டல்ல, சென்னைக்கு வந்தே உன்னை பிடிக்கிறேன், உன் காதல பிரிக்கிறேன். ஆ என்ன முடிஞ்சா பிரிச்சு பாரு. என்ன பாக்குற? வா ஓடி போலாம். அவ மட்டும் போல, கூடவே என் மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் சேர்ந்து போயிருச்சு. உங்க பொண்ணு போகும்போது உங்க அன்றாயம் எடுத்து போயிட்டாங்க. எல்லாம் உன்னாலதாண்டி. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவரோட ஓட பாத்தியே, அந்த புத்தி தாண்டி உன் பொண்ணுக்கு வந்திருக்கு. வாய மூடுங்க. ஏன் இப்படி அபாடமா போய் போறீங்க? யாரு டிரைவர் கூட ஓட பார்த்தாங்க? மனசாட்சியே இல்லாத பேசுறீங்க. அது டிரைவர் இல்ல, சமயக்காரன். நீங்க என்ன கர்ம புடிச்ச தத்துவடி? அவங்க கல்யாணம் நடக்காதுடே. ஐயோ, அவங்க கல்யாணம் படிக்கிறதுக்கு போலங்க. அப்படின்னா சேர்ந்து வாழ முடியுமான்னு ரிகர்சல் பார்க்க போயிருக்காங்க. சேம் சேம் பப்பி சேம். மானம் பம்பரமிரல, இப்படி ஒரு மானம் கிட்ட போறப்பா. ஐயா, வெறும் பாண்டின்னு ஒரு ரவுடி இருக்கான், அவனுக்கு போன போட்டா உங்க பொண்ணை தூக்கிட்டு வர போறான். உடனே அவனுக்கு போன போடுற. ஐயா பேசாம அந்த பையன் மேல பொய் கேச போட்டு உள்ளதல்லாங்கய்யா. என்னன்னு? அது உங்க பொண்ணை புதர்ல வச்சு எடுத்துட்டான், பம்ப் செட்ல வச்சு எடுத்துட்டான். அப்படியே வெறும் முடிச்சும் உங்களையும் நிறுத்துறா. இதெல்லாம் ஓசியா? நம்ம பொண்ணு காலையில 5 மணிக்கு ஓடி போயிருக்கா. கோலம் போட்டவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. எத்தனை பேர் கோலம் போட்டாங்க? ஊரே கோலம் போட்டுச்சான். அடி பாவி, அப்ப ஊருக்கே தெரிஞ்சு நாரிச்சு சொல்லு. ஐயா வெறுமாணி வரா, அம்மா உள்ள போ சொல்லுங்க. ஐயா ஏண்டா போ? ஐயா வெறுமாணினா எந்த ட்ரெஸ்ஸுமே போடாம பிறந்த மேனியா வருவா? ஐயா அம்மா உள்ள போ சொல்லுங்க. ஐயா ஐயா வெறுமாட்டி வரா. ஹலோ. ஐயோ பாத்துறா, நான் என்ன பாத்துட்டு திருவேன். அம்மா சொன்னா கேளு. வணக்கம் ஐயா. வணக்கம். 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 தேவையா பார்க்க முயற்சி பண்ணுவோம்.